நம்முடைய சபையின் வாலிப பிள்ளைகள் மற்றும் இளைஞர்களின் ஒவ்வொரு முயற்சியையும் ஊக்குவித்த நம்முடைய அன்பான அங்கிள் திரு மகேஷ் பாபா அவர்களுக்கு இந்த தொடரை நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். ராத்திரி வரைக்கும் இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த வீட்ல எல்லாமே நான் தான் பாத்துக்கணும். என்னைக்காவது நீங்களாவது உங்க பொண்ணாவது வந்து கிச்சன்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? இது ராத்திரி பகல் பார்க்காம இந்த வீட்டுக்கு உழைச்சி போட்டுட்டு இருக்கிறேன். ஆபீஸ்ல ஏகப்பட்ட டென்ஷன் எனக்கு. வீட்ல இருந்தே இந்த 20 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆபீஸ்க்கு. அதுவரை இல்லாம 50% சேலரி டிடெக்ட் பண்றாங்களாம். அந்த டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த காபி குடிக்கிறதுக்குள்ள போது போது ஆகுது. இந்த காலையில டெய்லி இந்த காபி குடிக்கிறது உங்ககிட்ட பேசுறதுனால ஏதோ ஏதோ பாவக்காய் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. பாவக்காய் ஜூஸ் கூட உடம்புக்கு நல்லது தாங்க, ரத்த சுத்திகரிக்குமா? அதுக்கு நான் கொஞ்சம் ரத்தத்தை விட்டு வைமா? ஆமா, 20 நாள் லாக்டவுன்ல நீங்களும் உங்க பிள்ளைங்களும் வகாண்டு இடத்துல சாத்துட்டு இருக்கீங்களே. நான் சமைச்சு சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். என்னைக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா வந்து? ஆங்க முடியல, இந்த வீட்டுல எப்பதான் அந்த பிரச்சனை ஒழியுமா எனக்கு தெரியல. உன் பொண்ணு எந்திரிச்சு வரா பாரு. குட் மார்னிங் மா. நம்ம மணி 11 ஆயிடுச்சு. இன்னும் 2 hours எக்ஸ்ட்ரா தூங்கியிருந்தா நேரம் லஞ்சு சாப்பிட்டுருக்கலாம்ல. இந்த வீட்டில் என்ன நடக்குதோ எனக்கு ஒன்றும் புரியல. மா நீ வேற சும்மா இருமா, எனக்கு ஃபோனில் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருந்துச்சு. ராத்திரி எல்லாம் அந்த வேலைக்கு வராத ஃபோனு நோண்டிட்டு என்னதான் பண்ணுறீங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. மா இந்த காலத்தில் உனக்கு ஃபோன் பற்றியெல்லாம் இன்னும் தெரியாதுமா? ஆமாடி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒழுங்கா ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் படிச்சுக்கோ, எல்லா சப்ஜெக்ட்ஸ் கிளியர் பண்ணிவிடு. ஆமா, ஃபீஸ் கட்டினியா நீ? மா எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கேட்கலாமா? லாக்டவுன் இப்போவே லாக்டவுன் ஆயிடுது, எங்கள் அம்மா ஃபீஸ் எல்லாம் கேட்கும் கேட்கும் போது பார்த்துலாம் சும்மா பொழுமா தான் மாட்டி வேற. ஆமா, இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இருக்கிற பிரச்சனைலாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதோட இந்த கொரோனா பிரச்சனையும் சேர்ந்து வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு. மா நீ சும்மா வேலை பாருமா, பேசி பேசி காலையிலே கொல்லாதம்மா. அப்பாவை தாம்மா கொண்டே இப்போ என்ன கூட வேறியாமா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் இந்த வீட்டில். இந்த குடும்பத்தோட ஆச்சரிய பெண்மணிக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லா வேலையும் இவங்களே செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த ஊரடங்கு சமயத்தில் அவங்களோட வாழ்க்கையே ஏதோ கிச்சனுக்குள்ளேயும் வீட்டு வேலை செய்கிறதுலையுமே அடங்கின மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி தொடர்ந்து போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஐயோ, என் வீட்டில் வேற பிரச்சனை, இந்த கொரோனா வேற பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, என் சம்பளமே இல்லாமல் பாதி சம்பளத்தில் எப்படி தான் குடும்பத்தை நடத்தணும் தெரியலையே. வா ஷோ கடவுள். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற? லேப்டாப்ல இருக்கிற, போன்ல இருக்கிற, டிவி வேற ஓடிட்டு இருக்குது, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? டிவில கிரிக்கெட் ஹைலைட்ஸ் போகுதுப்பா, லேப்டாப்ல ஆன்லைன் கிளாஸ், போன்ல பப்ஜி விளையாடுறேன். டேய் நானே காசு இல்லாம இங்க இருக்கிறேன், பாதி சம்பளத்துல எப்படி நடத்துறதுன்னே தெரியல குடும்பத்தை. நீ வேற காசு கரியா கொள்ள இருக்கிறியடா. டேய் உனக்கு கட்டுற பீஸ் கரியா போயிட்டு இருக்கா, தெரியுமாடா? வெயில போயிட்டு தலை காமிச்சா தலை காயாதுன்னு சொல்லுதாமா? எதுக்குமா ட்ரையரை போட்டு கரண்ட் பில் எப்படி வேஸ்ட் பண்ற? அங்கங்க வேலையே இல்லாம இருக்கிறாங்க. கரண்ட் பில் கம்மி பண்ணமா, எனக்கு வேலை போற மாதிரி இருக்குது. நானே பிரச்சனையில பயங்கரமா முழுகி இருக்கிறேன். இதுல வீட்டு பிரச்சனை வேற.
ஃபண்டட் அடல்ட்ஸ். இந்த பசங்களுக்கு எப்போ தான் பொறுப்பு வர போதோ? வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சம்பளம் கொடுப்பாங்களா இல்லையானே தெரியல. எப்படித்தான் அந்த குடும்பத்தை நடத்துறதுன்னு எனக்கு தெரியல. எப்படின்னா கொஞ்சம் மறந்து அந்த டென்ஷன்லாம் மறந்து கொஞ்சம் டிவினா பார்க்கலாம். இந்த பிரச்சனையில என்ன பண்றதுன்னே தெரியல. நியூஸ்னா போட்டு பார்க்கலாம் என்ன சொல்றாங்க கவர்மெண்ட். இவங்க எதுனா கொஞ்சம் ஜனங்களுக்கு உதவி பண்ணா பரவாயில்ல. அங்கங்க மளிகை சாமான் எல்லாம் கவர்மெண்ட்காரங்க ஒரு சில பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏரியா கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பொறுத்துங்க தான் பார்க்கணும். ஹலோ ஹலோ கார்த்திக், இருக்கீங்களா? யாரோ மிஸ்டர் கார்த்திக், யாரோ கூப்பிடுறாங்க போல இருக்கே, பார்த்துட்டு வரேன். வெளியாளுங்க சார், எனக்கு இவர் இஎம்ஐ கொடுத்தா நான் போயிடுவேன் சார். எனக்கு இவர் பேமெண்ட் பே பண்ண வைக்கிறேன், பேமெண்ட் பண்ண சொல்லுங்கள் சார். நான் பண்ணுறேங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன் ப்ளீஸ். இப்போ பிரச்சனை அப்படி இருக்குது, கொரோனா இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை. சார் மூணாவது மாதம் சார், எனக்கு நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க சார் எனக்கு. ஆமாம் சார், அவர் சூழ்நிலை அப்படி இருக்குல்ல, எதுக்கு சார் இவர் ட்ரபிள் பண்ணுறீங்க? அவனு அவர் தான் பே பண்ணுறேன்னு இல்லை, எப்படின்னா பே பண்ணிடுறேங்க சார். கொஞ்சம் ப்ளீஸ் சார், அவகாசம் சார். ப்ரெஷர் மேலே ப்ரெஷர், எப்போ வந்தாலும் இதான் சொல்கிறீங்க சார். சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு பண்ணுறாங்க, நீங்கள் சைன் போட்டு கொடுங்க. எனக்கு இன்னும் டூ மந்த்ஸ் நீங்கள் பே பண்ணுறேன்னு சொல்லுங்கள். சரிங்க சார், சரிங்க, பண்ணுங்க பண்ணு, கொடுத்துருவோம் சார். தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணிடுங்க சார். நீங்கள் ட்ரிப்பை லேட் பண்ணீங்கன்னா அப்புறமா கம்ப்ளைண்ட் இது எஸ்குலேட் ஆகிடும் சார். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். கரெக்டான வேலையில் அந்த பேங்க்காரங்கிட்டேருந்து கொஞ்சம் நீங்கள் பேசி கொஞ்சம் உதவி பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி சார். சரி கார்த்திக், அவன் எப்படியோ டூ ரெண்டு மாதம் டைம் கொடுத்துருக்கான், அதுக்குள்ளே பே பண்ணி முடிச்சுடுங்க. கட்டிடுறேங்க சார். சரிங்க கார்த்திக், அப்புறம் ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க, அந்த டேங்க்கில் எதனா பிரச்சனை இல்லை? இல்லை ப்ராப்ளமா, இந்த மந்த் நீங்கள் இன்னும் ரெண்ட் பே பண்ணல, அதை கேட்கலான் தான் வந்தேன் கார்த்திக். இல்லைங்க சார், பசங்களுக்கு இன்னும் நான் ஃபீஸ் கட்டலை, பேங்க்கில் இன்னும் நான் இஎம்ஐ கட்டலை, இன்னும் வீட்டில் எதுவுமே இல்லைங்க சார். சாப்பிட கூட அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சிக்குவீங்கன்னு நினச்சேங்க சார் நான். இல்லை இல்லை கார்த்திக், எங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. இப்போ நானும் இந்த வீட்டில் நம்பி தான் இருக்கேன். எங்கள் வீட்லேயும் எனக்கு பிரச்சனைங்க இருக்குது கார்த்திக், எப்படியாவது நீங்கள் பே பண்ண பாருங்கள் சார். நான் எப்படின்னா கட்டிடுறேங்க சார், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார் ப்ளீஸ் சார். சரிங்க, நாங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ நாள்னா எடுத்துக்கோங்க, பட் ஒரு வாரத்தை எங்கள் அமௌண்ட் அமௌண்ட் பே பண்ண பாருங்கள், ரெண்டு பே பண்ண பாருங்கள். சரி சரிங்க சார். ஹலோ, என்னாச்சு? ஐயோ ஐயோ, என்னாச்சு? ஐயோ, ஒரு குடும்பத்துக்கு இவ்ளோ பிரச்சனையா? இப்ப எப்படி அவங்க பசங்களையும் வீட்டு செலவையும் சமாளிக்க போறாங்கன்னே தெரியலையே. அப்படி என்ன அதிர்ச்சியான நியூஸ் திருமதி கார்த்திக்கு வந்துச்சு? காத்திருங்கள்.